நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபாப் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் அருகே உள்ள நடுக்கோம்பை பங்களா தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் தான் மோகன் வயது நாற்பத்தெட்டு இவரோட விவசாயி இவரது மனைவிதான் கௌசல்யா வயது முப்பத்தி எட்டு இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவருமே கடந்த ஒன்றரை ஆண்டுகளாகவே பிரிந்து தனித்தனியாக தான் வசித்து வந்தனர் இரு வீட்டாரின் உறவினர்கள் இருவரையும் சேர்த்து வைக்க பல முறை பஞ்சாயத்து பேசியும் பலனில்லை இந்நிலையில் தான் மோகன் கௌசல்யா வசித்து வந்த வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு இரண்டு பேருக்கும் இடையே மீண்டும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது உள்ளது அப்போது ஆத்திரமடைந்த மோகன் கௌசல்யாவை தடியால் அடித்தும் இரும்பு கம்பியால் தலையில் பலமாக தாக்கியும் கொலை செய்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த சேத்தமங்கலம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கௌசல்யாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சேத்தமங்கலம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் மோகன் சேத்தமங்கலம் போலீஸ் நிலையத்தில் சரணும் அடைந்தார் அவரை போலீசார் கைதும் செய்தனர் போலீசாரிடம் அவர் அளித்த பரபரப்பான வாக்குமூலத்தில் அவர் கூறியிருப்பது என்னவென்றால் என்னுடைய மனைவி கௌசல்யா எனது மாமனார் நிலத்தை விற்றதில் கிடைத்த பணத்தில் சுமார் ஐம்பது லட்சம் வரை வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்து கொண்டார் அதன் பிறகு அவள் என்னை மதிப்பதில்லை அந்த பணத்தை கேட்டது தொடர்பாக எனக்கும் எனது மனைவிக்கும் அடிக்கடி தராறும் ஏற்பட்டு வந்தது மேலும் எனது குழந்தைகளையும் கௌசல்யா சரிவர கவனிப்பதில்லை தொடர்ந்து என்னையும் அலட்சியப்படுத்தி வந்தாள் ஆனால் அவள் மீது எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது மேலும் உறவினர் ஒருடன் தொடர்பு வைத்திருந்ததும் அடிக்கடி அவரிடம் செல்போனில் பேசி வந்ததையும் அவருக்கு பண உதவி செய்து வந்ததையும் நான் அறிந்தேன் இதனால் மேலும் ஆத்திரம் அதிகமாகி சம்பவத்தன்று கௌசல்யாவை தடியால் அடித்தும் இரும்பு கம்பியால் தலையில் பலமாக தாக்கியும் கொலையும் செய்தேன் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையில்தான் இந்த கொலை இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக மோகனின் தம்பியான தங்கவேலு வயது நாற்பத்தி மூணு என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது